ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைத்தம் பிரம்மம் பூர்ணமானது உலகமும் பூர்ணமானது பிரம்மம் என்ற பூர்ண வஸ்துவில் உலகம் என்ற பூரணம் உதயமாயிற்று இந்த உலகம் என்ற பூரணத்தை பிரம்மம் பூரணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பிரம்மம் பூரணமாகவே இருக்கிறது என்று ஓர் உபனிஷத்த மந்திரம் சொல்கிறது பூரணம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எப்படி இரண்டு வஸ்து எல்லாம் ஆக முடியும் பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்று கேள்வி எழுகிறது இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாத்பரியம் என்ன உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்துவிட்ட வஸ்து அல்ல தான் உலகமாக தோன்றுகிறது பிரம்மம் வேறேதோ பொருள்களை கொண்டு உலகை சிருஷ்டிக்கவில்லை பிரம்மம் உலகமாக மாறிவிடவும் இல்லை பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது அப்பியரன்ஸ் அவ்வளவுதான் இருட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம் இப்போது மாலையே பாம்பாக தோன்றுகிறது மாலை பாம்பாக மாறவில்லை மாலை பாம்பை சிருஷ்டிக்கவும் இல்லை பாம்பாக எண்ணிய போது அது முற்றிலும் பூரணமாக பாம்பாகத்தான் தெரிகிறது மாலை என்று தெரிந்து கொண்டால் பூர்ணமாக மாலையாகவே இருக்கிறது மாலை என்ற பூரணத்தில் பாம்பு என்ற பூரணம் உதயமானார் போல் பிரம்ம பூரணத்தில் உலக பூரணம் தோன்றுகிறது அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம்

பாம்பே பூரணம் ஆக இரண்டு பூரணம் இல்லை ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் இரு விதங்களில் பூரணமாக தெரிகிறது மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்போது அதன் எடை கூடிற்றா என்ன இல்லை பாம்பு என்ற தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்ற தெளிவு ஏற்பட்ட போது மாலையின் எடை குறைந்ததா என்ன அதுவும் இல்லை அப்படியே பிரம்மத்தில் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது இதுதான் உபனிஷத் சொன்னபடி பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் மீதி இருப்பது என்பது மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது இருட்டினால் அப்படி தெரிந்தது மாயை என்கிற இருட்டில்தான் பிரம்மம் உலகமாகத் தெரிகிறது மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்துவான மாயை தான் இருக்கிற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பெருக்கி காட்டுகிறது கூட்டினாலும் ஜாஸ்தியாகாது கழித்தாலும் பூர்ணமாகவே இருக்கும் என்ற விசித்திரத்தை பார்த்தோம் பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்று சொல்கிறேன் ஓர் எண்ணை இன்னோர் எண்ணால் வகுக்கிறோம் வகுக்கிறேன் மிக மிக சிறியதாகி பூஜ்யமே ஆகிவிட்டால் அப்போது ஈவு மிக மிக பெரியதான எண்ணிக்கையிலேயே அடங்காத அனந்தமாகிறது இன்பினிட்டி இந்த ஒரே அனந்தம் தான் பிரம்மம் இல்லாத வஸ்துவான மாயைதான் பூஜ்யம் எது இல்லையோ அதுதான் சைஃபர் மாயை என்றாலே அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்றுதான் அர்த்தம் எனவே மாயை தான் சைஃபர் பூஜ்யம் அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கிக் கொண்டு பலவாக கொள்வது போல் பிரம்மம் மாயாசக்தியால் தன்னை எல்லையில்லாத பல வஸ்துக்களாக தோன்றுகிற இந்த பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைத்தம் எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம் பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைத்தம் ஆச்சாரியர்களின் ஆக்ஞை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்களின் பெயரில் வந்துள்ள பேடங்களில் இருக்கிற எங்களுக்கு அவர் இட்டுள்ள முக்கியமான ஆக்ஞை என்னவெனில் நாங்கள் எப்போதும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும் மற்றவர்களையும் தியானம் செய்யுமாறு பண்ண வேண்டும் என்பதே ஈஸ்வர தியானம் என்பது எதற்கு அந்த ஈஸ்வரன் தான் நாம ஆகியிருக்கிறார் அதாவது நம்முடைய நிஜஸ்வரூபம் ஸ்வரூபம் அவரேதான் என்று கண்டுபிடித்துக் கொள்வதுதான் லட்சியம் நாம் என்னவென்று எப்படி கண்டு கொள்வது தெரியவில்லையே என்றால் ஈஸ்வரன் என்று சகல கல்யாண குணநிலையனாக ஒருத்தனை சொல்கிறோமே அவனை கொண்டிருந்தாலே போதும் அவனும் நாமும் ஒன்று என்பதால் அவனே நமக்கு நம்முடைய அவனுடைய அனுகிரகித்து விடுவான் அப்படி நாமும் அவனும் ஒன்றாகிற போது சகல குணங்களும் போய் நற்குணமாகிவிடும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அவர்கள் சரியாக நடக்காவிட்டால் உபாத்தியாயர் உபயோகம் இல்லை என்கிறோம் அப்படியே நீங்கள் சரியாக நடக்காவிட்டால் உங்களுக்கு குரு என்று சொல்லப்படும் நான் உபயோகமில்லை என்று அர்த்தம் ஒருவனை கவனித்து நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருத்தனுக்கு இருக்கும் அந்த ஒருவன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவனை நல்வழிப்படுத்தாதவரையே சேரும் குடிகள் செய்யும் பாவம் அரசனை சேரும் மனைவியின் பாவம் கணவனை சேரும் சிஷ்யனின் பாவம் குருவை சேரும் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது சாதாரணமாக குரு என்றால் ஒரு சில சிஷியர்கள் இருப்பார்கள் அவர்கள் செய்கிற பாபம் குருவிடம் சேரும் ஒருவர் ஜகத்குரு என்றால் அவரிடம் எத்தனை பாபம் வந்து சேரும் உலகின் அத்தனை பாபமும் வந்து சேரும் பாபம் நீங்க ஒரே வழி பகவத் தியானம்தான் இதனால் தான் பகவத் பாதாள் ஜனங்களை தியானத்தில் ஈடுபடுத்துங்கள் அவர்கள் தியானம் செய்யாவிட்டால் அவர்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று ஆஜை செய்திருக்கிறார் அந்த கடமையை செய்ய என்னால் முடிந்த மட்டும் பிரயத்னம் செய்து வருகிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் தியானம் செய்ய முயலுகிறேன் ஆனால் நீங்களும் அவரவர்களே எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு என் பாரம் குறையும் எதற்காக தியானம் செய்ய வேண்டும் மனசு சுத்தமாவதற்காக பழைய பாவ கர்ம பலனை தாங்கிக் கொள்வதற்காக புதிய பாவம் செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் முடிந்த மட்டும் தியானம் செய்ய வேண்டும் உறுதியாக சங்கல்பம் இருந்தால் காலம் கிடைக்காமல் போகாது அனாவசிய வம்பிலும் நியூஸ் பேப்பர் விமர்சனத்திலும் செலவாகிற காலத்தை மட்டுப்படுத்தினால் நித்திய ஸ்ரேயை தருகிற தியான வேண்டிய அவகாசம் நிச்சயம் கிடைக்கும் தியானம் செய்வதே வாழ்க்கையின் முதலான காரியம் என்று கருத வேண்டும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் தாரித்ரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுகம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் ஏற்பட்டாலும் வியாதி வந்தாலும் எப்போதும் எத்தனை நாழிகை முடியுமோ அவ்வளவுக்கு தியானம் செய்ய வேண்டும் நாம் செய்வதோடு நம் பழக்கத்துக்கு உட்பட்டவர்களையும் தியானம் செய்யும்படி சொல்ல வேண்டும் செய்யவில்லை என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது அன்போடு அவர்களுக்கு படும்படி சொல்ல வேண்டும் அன்போடு சொன்னால் எப்படிப்பட்ட மனமும் கரையும் தியானம் செய்யுங்கள் மற்றவர்களை செய்யச் சொல்லுங்கள் என்று பகவத்பாதாள் எங்களுக்கு இட்ட ஆக்ஞையை தெரிவித்தேன் உங்களை தியானம் பண்ணுமாறு செய்கிறேனோ இல்லையோ தியானம் செய்யுங்கள் என்று ஆதி ஆச்சாரியால் ஆக்ஞையை தெரிவித்த அளவுக்காவது என் கடமையை செய்தவனாகிறேன் ஆகிறேன் அதை சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்தது இதை நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டு பூரண லாபம் பெறுங்கள் இந்த ஜென்மா முடிகிற போது அப்பாடா பிறவி எடுத்ததன் பலனை அடைந்து விட்டோம் இனி பயமில்லாமல் போய் சேரலாம் என்று உறுதியும் திருப்தியும் பெறுகிற அளவுக்கு நல்ல மார்க்கத்தில் நாம் செல்ல பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பூரண அனுகிரகம் புரிவானாக மனம் கெட்டு போய் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம் குழந்தையாக இருந்ததிலிருந்து ஈஸ்வர தியானம் செய்திருந்தால் இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் போயிருக்கும் இப்பொழுதோ மேலேயும் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்கள் ஈஸ்வர சரணார தியானம் செய்கிறோமோ அவ்வளவு நாட்களும் நம்முடைய பிறவி பயனை நாம் அனுபவித்தவர்களாகிறோம் இந்த ஜென்மத்தை எடுத்ததற்கு பலன் அதுதான் நாம் எவ்வளவு நாழிகை தியானம் பண்ணுகிறோம் என்று அவரவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் தினம்தோறும் பல காரியங்கள் செய்து வருகிறோம் ஆனாலும் ஈஸ்வர தியானம் மிகவும் கொஞ்சம் தான் செய்திருப்போம் வம்பு வீணில் செலவான காலமெல்லாம் ஈஸ்வர தியானத்தில் செலவழித்திருப்போமானால் இப்பொழுது பாப மூட்டைக்கு பயப்பட வேண்டாம் இப்பொழுது மூட்டை வரவர ஏறிக்கொண்டே இருக்கிறது நாம் பூலோகத்தில் வந்துவிட்டோம் இனி யாராக இருந்தாலும் போயாக வேண்டும் இதுவரை இந்த லோகமானது அழுக்கை ஏற்றிக்கொள்வதற்கே இடமாக இருந்துவிட்டது இப்படி இருந்தது போதும் இனிமேல் இது அழுக்கை அலம்புகிற இடம் என்று ஆக்கிக்கொள்ள கொள்வோம் மனசு சாஸ்திரம் கஷத்திரம் தீர்த்தம் முதலிய பல சௌகரியங்கள் இந்த உலகில்தான் இருக்கின்றன நாம் வாக்கினாலும் மனத்தினாலும் கை கால் முதலியவற்றாலும் பாபம் அந்த பாபங்களையெல்லாம் வாக்கையும் மனசையும் அவயங்களையும் கொண்டே புண்ணியம் செய்து கரைத்து விட வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு போவதற்கு பாபமூட்டை இல்லை என்று சொல்லும்படி செய்து கொண்டால் அப்புறம் பஞ்சை போல ஆனந்தமாக பறந்து போகலாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்ந்து விடலாம் அப்புறம் மாறாத ஆனந்தமாகவே இருக்கலாம் பாபிகளையும் பரமாத்மாவாக ஆக்குகிறவர் என்று கன்னட பாஷையில் நம் ஆச்சாரியாலை பற்றி ஒரு வச்சனம் இருக்கிறது துராத்மா என்று நாம் சொல்கிறவனும் அந்த பரமாத்மாவை தவிர வேறில்லை என்று சொல்லி அந்த நிலையை இவன் அடைவதற்கு ஆச்சாரியால் படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார் இது கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக சென்று ஞானத்தில் முடிகிறது ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர